பொட்டை தொட்டு அப்படி இப்படி வாங்கி போட்டு சாமி கூட கண்ணாடியில் போட்டு வச்சு கும்பிடுறமையே, இந்த மூஞ்சியை எப்பவுமே இளமையாவே காட்டணும்டா பகவானே. என்ன கெழுத்து பயலானாலும் மக்களுக்கு பாக்குறதுக்கு சின்ன பயலா தெரியணும் அப்படின்னு கண்ணாடிய சாமி முடிஞ்சு வாரான். தெரியுதா இது யாரு? எங்க மாமி பொன்னமுறாதையார் சொன்னது. ஆக இது எல்லாமே நல்ல விஷயம் தான். சாமியை கும்பிடுது நீங்க நல்லபடியா நாரத்தை பாக்கணும். எப்படி என்ன என்ன ஒரு டைப்ப பூரா முக்கால் ஓட்டே உட்காந்துருக்கீங்க, ஏன் பனியா இருக்கு அப்படி ஒன்று எனக்கு தெரியலையே. ஓஹோ கல்யாணத்துக்கு உள்ள இருக்கணும், அது நியாயம் தான், ஏற்றம் தான், தப்பு கிடையாது. ஆனா காசு வாங்குற நம்ம கலையரங்கத்துக்கு உள்ள இருக்கோம். காசை கொடுக்கற மகராசக பொட்டர பணியில் உட்காந்துருக்காங்க. ஏன் கலைஞர்கள் மேலையும் கலை மேலையும் அவங்க வச்சிருக்க மரியாதை, அந்த மரியாதை நம்ம காப்பாத்திக்கிறோம். பணி பேஞ்சா பேஞ்சிட்டு போகுது, அது பணி அது செய்யுது, நம்ம பணியை நம்ம செய்யறோம். அதை கையை வச்சு அடைக்க முடியுமா? மாசம் அப்படி மாசம் இல்லையா? வருஷத்துக்கு 12 மாசம், இதை 3 வருஷமா பிரிச்சிருக்கேன். முன்னாங்கு 12 கார்த்திகை மார்கழி தை மாசி, இது நாளும் கடுமையான பணிகால். இதுல மாசில மச்சும் குளிரும்மா. ஆஹா, தையில தரையும் குளிரும், மாசில மச்சும் குளிரும். சட்டைய போட்டு மேல சொட்டர் போட்டு அதுக்கு மேல மப்ளர் போட்டு கீழே வைக்கிற சாக்கெல்லாம் அதுவும் மேல போத்திக்கலாம்னு தோணும். இந்த குளிர் பங்குனி சித்திர வந்துருச்சுன்னா அம்புட்டி கலட்டி போட்டு அமலக்குடியா இருந்தா தவிர தோணும். காரணம் இந்த வெக்கை கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி மனசு மாறும், உடம்பு மாறும். கார்த்திகை மார்கழியில பெரிய வேடிக்கடா தம்பி, அந்த பொண்டாட்டியை கண்டா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படி வெறுக்கிற பொண்டாட்டியா இருக்கும். அந்த பொண்டாட்டியை கூட கார்த்திகை மார்கழி மாசத்துல வெளியில படுத்து கிடந்தான்னா சைஸா கும்பிடுவான். ஏய் நாய் ஒசு கடிக்கல இல்லையா, உள்ள வந்து படுவான் குறிப்பான். ஏன் அக்கறையா? இது அணப்புக்கு கூப்பிடுறது அந்த குளிருக்கு. அதே பங்குனி சித்திரையில பாரு, ரொம்ப விரும்புற பொண்டாட்டியா இருக்கும். லேச கையை அப்படி மேல போட்டான்னா அதனாலதான் காய்ச்சல் பாக்குற டாக்டர் கூட நம்மள மாதிரி பெரிய ஆளுகளுக்கு தெர்மாமீட்டர் 2 உதறு உதறிட்டு நாக்க தூக்க சொல்லி அடியில் வைப்பாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா கையை தூக்க சொல்லி அப்படி பாரு. ரொம்ப பச்சை பிள்ளையா இருந்தா கவுட்டை தூக்க சொல்லி அப்படி வச்சுட்டு, ஏ அப்பா 102 டிகிரி இருக்குமே. காரணம் உடம்புல உஷ்ணத்தை காட்டக்கூடிய இடம் அந்த இடம். தப்பு இல்ல, கவுட்டுக்குள்ள கை போடுறதுல தப்பு இல்ல, நம்ம கவுட்டுக்குள்ள கை போனா தப்பு இல்ல, அடுத்தவன் கவுட்டுக்குள்ள கை போயிருப்பாரு. அப்படி போயிருச்சுன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கும், நமக்கு அது சோகமாயிக்கிறோம். அதனால கையை பக்குவமா வச்சுக்கிட்டு நாடகத்தை நீங்க பாக்கணும். முதல்ல உங்க வந்திருக்கவங்களுக்கு சபை வணக்கம் போடுறது இன்னும் முறை இல்லையா? அதை செஞ்சிருவோம். அனைவருக்கும் வணக்கமும். நான் உரைத்தாந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கமும். நான் உரைத்தாந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன்.
ரொம்ப நல்லா தான் நான் நடிப்பேன் நடிப்பு முருகனுக்கும் திருமணம் நடாத்தியே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெழுத்து வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். அருமை மாப்பிள்ளை இசை புயல் இரட்டையாளம் எம் வெங்கடேஸ்வரன் பி அவர்கள் நாடு அகற்றவங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள்.